இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அனைத்து இனத்தவர்களையும் பிரதமர் சமமாக நடத்துகிறாரா? எங்கே? நிரூபித்து காட்டுங்கள். அனைத்து இனத்தவர்களின் பிள்ளைகளும் தனது பிள்ளைகள் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடிக்கடி கூறி வருவது உண்மையானால், இந்து மதத்தை இழிவுபடுத்தி வரும் இஸ்லாமிய சமய போதகர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கம் அனைத்து இனத்தவர்களையும் சமயத்தவர்களையும் சமமாக நடத்துகிறது, பாரபட்ச போக்கை கொண்டிருக்கவில்லை என்பது உண்மையானால், இந்து மதத்தை இழிவுபடுத்தி வரும் ஜம்ரி வினோத் காளிமுத்து உட்பட 4 இஸ்லாமிய சமய போதகர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று ஓர் அரசு சாரா இயக்கமான குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் சம்மேளனத்தின் தலைவர் எஸ். சசிகுமார் கேட்டுக்கொண்டார். மலாய்க்கார பிள்ளைகள் எனது பிள்ளைகள், சீன பிள்ளைகள் எனது பிள்ளைகள், இந்தியர் பிள்ளைகள் எனது பிள்ளைகள், கடதான் பிள்ளைகள் எனது பிள்ளைகள் என்று பிரதமர் அன்வார் அடிக்கடி கூறி வருகிறார். பிரதமர் கூறுவது உண்மை என்றால், அதனை நிரூபிக்க ஜம்ரி வினோத் காளிமுத்து, ஃபிடோஸ் வாங், உஸ்தாஸ் ஷக்கீர் நசுஹா போன்ற நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று சசிகுமார் வலியுறுத்தினார். அதேவேளையில், ஏற்கனவே இந்து மதத்தை இழிவுபடுத்தி போலீஸ் புகார்களுக்கு இலக்கான நபர்களின் கோப்புகள் மீண்டும் திறக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சசிகுமார் கோரிக்கை விடுத்தார். இன்று திங்கட்கிழமை 71 அமைப்புகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்களின் ஆதரவுடன் புத்ராஜெயாவில் சட்டத்துறை அலுவலகத்தில் மகஜர் வழங்கும் நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சசிகுமார் இதனை தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் உணர்ச்சிகளுக்கு அதிக மதிப்பு அளிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் அமலாக்க தரப்பினர் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் அவமதிக்கப்படும் செயல்களை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஏன் என்றும் சசிகுமார் கேள்வி எழுப்பினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரினால் பேச மட்டுமே முடிகிறது. அவரால் இதுவரையில் எந்தவொரு உறுதியான நடவடிக்கையையும் எடுக்க முடியவில்லை என்று சசிகுமார் குற்றம் சாட்டினார். சபா சரவா உட்பட மொத்தம் 71 அமைப்புகள் சார்பில் சசிகுமார் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து இந்த மகஜரை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பித்தனர். பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதலில் KK சூப்பர் மார்ட் வர்த்தக தளத்தின் 3வது கடை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சரவா கூச்சிங்கில் நிகழ்ந்துள்ளது. KK சூப்பர் மார்ட் வர்த்தக தளத்தின் நடைபாதையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூச்சிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஷ்முன் பாஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்த வர்த்தக தளத்தின் பணியாளர் போலீசில் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதலை நடத்திய நபரை தாங்கள் தேடி வருவதாக அவர் மேலும் கூறினார். KK சூப்பர் மார்ட் வர்த்தக தளத்தை இலக்காக கொண்டு கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பேரா வீடூரிலும், வெள்ளிக்கிழமை குவந்தானிலும், நேற்று கூச்சிங்கிலும் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு தேனை அன்பளிப்பு செய்தார். தமது தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் முதல் எதிரி என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள லஞ்ச ஊழலை துடைத்துடிப்பதற்கு ஊழல்வாதிகள் என்ற தேனீக்களை முழுவீச்சில் பிடிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அசாம்பாக்கிக்கு மாமன்னர் தேனை அன்பளிப்பாக வழங்கினார். மரியாதை நிமித்தமாக இன்று அரண்மனையில் நடந்த சந்திப்பில் லஞ்ச ஊழலை வேரறுப்பதற்கான முக்கியத்துவத்தையும் அசாம்பாக்கியிடம் மாமன்னர் வலியுறுத்தினார். தங்களின் வருமான வரியை செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ள 182,666 பேர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக துணை நிதியமைச்சர் லெம் ஹோயிங் இன்று மேலவையில் தெரிவித்தார். மலேசிய வருமான வரி வாரியம் கடந்த பிப்ரவரி 29 வரையில் அமல்படுத்திய நடவடிக்கையில் வருமான வரியை நிலுவையில் வைத்துள்ள அல்லது செலுத்தாமல் இருக்கும் தனிநபர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி இல்லை என்று தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 1967 வருமான வரி சட்டம் 104வது பிரிவின் கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார். நாட்டில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு மீதான மதிப்பீட்டு குறியீடு கடந்த 2022 0.629 என்ற நிலையில் நடுத்தர அளவில் இருந்ததாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி இன்று மேலவையில் தெரிவித்துள்ளார்.
கடந்த 2015 இது 0.567 என்ற அளவில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் மத்தியில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க நிலையை அளவிடுவதற்கு ஐபிஎன் எனப்படும் தேசிய ஒற்றுமை குறியீட்டு முறையை ஒரு மதிப்பீடாக அமைச்சு பயன்படுத்தி வருகிறது. பலவீனமான ஒற்றுமை நிலை, குறைந்த ஒற்றுமை, நடுத்தர ஒற்றுமை நிலை, கூடியபட்ச ஒற்றுமை நிலை என்று 4 மதிப்பீட்டு முறையை ஒற்றுமைத்துறை அமைச்சு கொண்டுள்ளதாக மேலவை உறுப்பினர் செனட்டர் சரவாந்தி பின்சார் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மேற்கண்டவாறு பதில் அளித்தார். இந்த 4 வகையான குறியீட்டு மதிப்பீட்டு அளவில் நாட்டில் மக்களிடையே ஒற்றுமை நிலை எந்த அளவில் உள்ளது என்பதை கண்டறிவது மூலம் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை மேலோங்கச் செய்வது தொடர்பில் அந்த குறியீட்டின் அடைவு நிலைக்கு ஏற்ப ஒற்றுமைத்துறை அமைச்சு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். ஆசிரியர் பணியாளர் சேவைக்கு புதிய ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்துவது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெகு விரைவில் வெளியிடவிருப்பதாக அதன் அமைச்சர் ஃபலின சினேக் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்கு கல்வி அமைச்சு கொண்டுள்ள கடப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்கு நிரந்தரம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் 20,172 புதிய ஆசிரியர்கள் பணிக்கு சேர்க்கப்பட்டிருப்பதையும் ஃபர்லின் அசிடேக் சுட்டிக்காட்டினார். பினாங்கு மாநிலத்தில் எல்ஆர்டி ரயில் சேவை திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் மாநில மக்கள் அதிக செலவினத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று மாநில முதலமைச்சர் சவுகோன்யாவ் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பினாங்கு மாநிலத்தில் ஆக்கமிகுந்த அறிவார்ந்த பொது போக்குவரத்து மற்றும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என்றாலும் மக்கள் பெரும் சிரமத்தையும் பிரச்சனையையும் எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சவுகோன்யாவ் நினைவுறுத்தினார். இந்த எல்ஆர்டி திட்டம் பினாங்கு மாநிலத்தில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை 100 விழுக்காடு தீர்க்க முடியாவிட்டாலும் பினாங்கு போக்குவரத்து பிரதான திட்டத்தின் கீழ் உத்தேசிக்கப்பட்டிருக்கும் பல்வேறு வகையான இதர உபரி திட்டங்களில் இந்த ரயில் திட்டம் அதீத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்று சவுகோன்யாவ் தெரிவித்துள்ளார். இந்த எல்ஆர்டி திட்டத்திற்கு எதிர்ப்புகள் வந்தபோதிலும் மாநில மக்களில் 90 விழுக்காட்டினருக்கும் அதிகமானோர் இத்திட்டத்தை ஆதரிக்கின்றனர் என்பதையும் முதலமைச்சர் விளக்கினார். நாட்டில் இந்தியர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்து கண்டறிவதற்கு பகத்தான் ஹரப்பான் மற்றும் பரசன் நேஷனலில் இல்லாத கட்சிகளின் தலைவர்கள் நேற்று ஒன்று கூடி சந்திப்பு நடத்தியுள்ளனர். உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி, மலேசிய முன்னேற்ற கட்சியான எம்ஏபியின் தலைவர் பொன் வேதமூர்த்தி, மூடா கட்சியின் சிலாங்கூர் மாநில துணைத்தலைவர் டாக்டர் சிவபிரகாஷ், மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி பொறுப்பாளர் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். டாக்டர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பகத்தான் ஹரப்பான் மற்றும் பரசன் நேஷனல் தலைமையிலான நடப்பு அரசாங்கத்தில் இந்திய சமுதாயத்தின் நலன் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறி அது குறித்து முக்கியமாக விவாதித்தனர். விரைவில் நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்தும் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் என்று இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மூடா கட்சியின் சிலாங்கூர் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் தெரிவித்தார். இந்தியர்களை பொறுத்தவரையில் கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். காரணம், அத்தொகுதியில் 18 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் உள்ளனர். இந்த இடைத்தேர்தலில் மேற்கண்ட கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தத்தம் கட்சிகளின் உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பின்னர் தங்கள் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் மூடா கட்சி ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் சிவபிரகாஷ் குறிப்பிட்டார். தவிர, இந்திய சமுதாயத்தின் எதிர்காலத்தை முன்னிறுத்தி 4 கட்சிகளுக்கிடையில் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டதாக டாக்டர் சிவபிரகாஷ் தெரிவித்தார். வயதான மூதாட்டிகளை இலக்காக கொண்டு உள்நாட்டு பெண்களை திருமணம் செய்து வரும் அந்நிய நாட்டவர்கள் செயலை உடனடியாக முடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பெரும் சமூக பிரச்சினைகளுக்கு வித்திடலாம் என்று மலேசிய குடியுறவுத்துறை எச்சரித்துள்ளது. மலேசியாவில் தொடர்ந்து தங்கியிருப்பதற்கு மற்றும் வர்த்தக லைசன்ஸை பெறுவதற்கும் மலேசியாவில் வேலை செய்து வரும் அந்நிய நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மூதாட்டிகளை குறிவைத்து காயை நகர்த்தி வருவதாக குடியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. திரங்கானு மாநிலத்தில் வர்த்தக லைசன்ஸை எளிதாக பெறுவதற்காக மூதாட்டிகளை அந்நிய தொழிலாளர்கள் திருமணம் செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குனர் அசார் அப்துல் ஹமீத் குறிப்பிட்டார். பல பெண்கள் அந்நியர்களை திருமணம் செய்த பின்னர் புறக்கணிக்கப்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன.
வர்த்தக லைசன்ஸை பெற்ற பின்னர் அவர்களுக்கு மாதந்தோறும் தலா 300 வெள்ளி தொகையை மட்டும் ஆறுதல் தொகையாக வழங்கி வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அசர் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். சீக்கிய ஆடவரின் கண்களில் மிளகாய் தூளை தூவி 300,000 வெள்ளி ரொக்கப்பணத்தை கொள்ளையிட்டதாக 2 பெண்கள் இன்று அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டனர். 54 வயது ஜரீனா சினேன் மற்றும் 59 வயது சஃபியா இப்ராஹிம் என்ற அந்த இரு பெண்களும் கடந்த மார்ச் 15 அம்பாங் தமன் மலாவாத்தியில் சாலையோரத்தில் 27 வயது ஹர்தேவ் சிங் கில் என்பவரை துப்பாக்கி போன்ற ஒரு பொருளை காட்டி மிளகாய்த்தூள் வீச்சு நடத்தி அவரிடமிருந்து 300,000 வெள்ளி ரொக்கத்தை பறித்துச் சென்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 395 பிரிவின் கீழ் இரு பெண்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். ஆதரவற்றவர் என்று நம்பப்படும் 67 வயது மூதாட்டி ஒருவர் ஜோஹர் பாரு ஜலான்ஸ் ரம்பாங்கில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கடை வரிசையின் பின்புறம் அந்த மாது சுய நினைவு இழந்த நிலையில் கிடந்ததை தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து போலீசார் அவசர அழைப்பை பெற்றதாக ஜோஹர் பாரு சுலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவ் சலாமா தெரிவித்தார். நேர்த்தியான உடை அணிந்திருந்த அந்த மாதுவின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவ அதிகாரிகள் அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் என்று ரவ் சலாமா குறிப்பிட்டார். ரமலான் சந்தையில் லைசன்ஸ் இன்றி ரொக்கப்பணம் கடன் மற்றும் ஆன்லைன் சூதாட்டம் குறித்து தங்களின் வர்த்தக அட்டையை விநியோகித்த கணவனையும் மனைவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இப்போ அரங்கில் நடைபெறும் ரமலான் சந்தையில் அந்த தம்பதியர் பொதுமக்களிடம் தங்கள் வர்த்தக அட்டையை விநியோகிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து 53-54 வயதுடைய அந்த தம்பதியரை போலீசார் நேற்று பின்னிரவு 12:45 மணியளவில் சத்தியவானில் உள்ள அவர்களின் வீட்டில் கைது செய்தனர் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் முகமது யூஸ்ரி ஹசன் தெரிவித்தார். அந்த தம்பதியரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 120 வர்த்தக அட்டைகள் கைபேசிகள் புத்தகங்கள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.